Hi, hello, brothers and sisters. Good morning and welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டினா Ffac ஓட ரிவார்ட்ஸ் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர்ல ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. நேத்து நைட் தான் நானே பார்த்தேன். சோ அப்டேட்ல என்ன இருந்துச்சு, க்ரோனாக்கு என்ன ஆப் வச்சிருக்காங்க அப்படின்றத சீரியஸ்லி நீங்க பார்த்தே ஆகணும். அது எப்படி இருக்கு அப்படினு சொல்லி நீங்க பார்த்துட்டீங்கன்னா அட பாவிகளா என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படினு சொல்லுவீங்க. சீரியஸ்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கு, சத்தியமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சோ ஃப்ரீ ஃபயர் கேமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு சில பவர்ஸ் எல்லாம் குறைச்சா பரவாயில்ல, சுத்தமா தூக்குற மாதிரியே பண்ணிட்டானுங்க. சரி ரைட். சோ Ffac ஓட ஃபைனல் ரிவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சோ கெட் ஃப்ரீ லைவ் வாட்சிங் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ டயர் ஒன்ல நான் சொன்ன மாதிரி 200K பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வவுச்சர்ஸ். சோ 400K பாத்தீங்கன்னா நாலு பொருள் ஒன்று எடுத்துக்கலாம். சோ 600K அது 600,000 பேர் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு க்ளூ வால் அப்படின்னா பம்ப்கின் ஸ்கின் அப்படின்னா ஒரு எமோட் அப்படின்னா யூனிவர்சல் கேரக்டர் அப்கிரேட் ஃபிராக்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சோ கைஸ் நேற்று தான் பாத்தீங்கன்னா இதை பத்தின கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். சோ இதை எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரெடீம் கோட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பொருளுங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆக்சுவலா இந்த காயின் தான் கொடுப்பானுங்க. சோ இது என்ன காயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேவ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன். சோ சில்வர் கலர்ல இருக்கு. சோ கைஸ் இந்த காயின் பாத்தீங்கன்னா ஒன்னு தான் கொடுப்பாங்க. சோ இந்த ஒன்னு காயினை வச்சு பாத்தீங்கன்னா சோ இந்த கேரக்டர் எந்த கேரக்டர் அப்படின்னா நம்ம கியூட்டான அழகான கபையளவை பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாலோவேரா கேரக்டர் இருக்கு, ஸோ அது வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த பேராஷூட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், அண்ட் இந்த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஸ்பீட்ஸ்டர் பண்ணி இந்த கார் தான் ப்ரோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த காரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் காரே எடுத்துக்கலாம் தான் சொல்லுவேன். அந்த தென் அதே மாதிரி 600,000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ரேர் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக பிரேவ் கிறிஸ்டல், இது வந்து ரேர் கிறிஸ்டல். ஸோ 600,000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ரேர் கிறிஸ்டல் பிரேவ் கிறிஸ்டல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வவுச்சர்ஸும் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த கிறிஸ்டல் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த பம்ப்கின் ஃப்ளேமிங் ஏகே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹிஸ்டரிய க்ளூவால பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே சிக்கன் எமோட் இருக்கு, ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதான் ஃபேக்ட். ஸோ இதில் நீங்கள் எது எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க, ஒரு டோக்கன் வச்சு ஏதாவது ஒரு பொருளை மட்டும்தான் ரெடீம் பண்ண முடியும். ஸோ இது எப்போ ரெடீம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 28ஆம் தேதி 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லைவ் ஆக்சுவலாக 3 மணி தான் ஸ்டார்ட் ஆகுது. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஓடனா கூட 8 ஹவர்ஸ் 8:00 இல்லை 8:30 தான் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா Ffac ஃபைனல்ஸ் அப்படின்றனால கொஞ்சம் பெரிய ஈவெண்ட்டாக நடத்துவானுங்க. ஸோ நீங்கள் போய் லைவ் வாட்ச் பண்ணி அதுலேருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் நானே வந்து போடுவேன், நீங்கள் அங்கேருந்து பார்த்து எடுத்துக்கலாம். பட் இது நாளத்தில் எது எடுக்கிறது அப்படின்றத நீங்களே சீரியஸ்லி முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த எது எடுப்பேன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த சிக்கன் எமோட் கூட நல்லா தான் இருக்குது. இன்கேஸ் இது என்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைனா இந்த க்ளூவால் தான், க்ளூவால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஏகே வேணா வேறு ஒரு ஈவெண்ட்ல எடுத்துட்டேன். ஸோ இப்போ டோக்கன் டவர் ஈவெண்ட்ல அதே மாதிரி இந்த நாளில் எது வேணும் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பட் 200K அதாவது 200,000 பேர் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா 4 வவுச்சர் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. சண்டே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல், அப்படி இல்லைன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல். ஸோ இது 4 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்றதான் ஃபேக்ட். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணும். நேற்று ஈவினிங் தான் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், பய புள்ளங்க பார்த்துட்டானுங்க போல நம்ம வீடியோவை அப்படியே பார்த்தீங்கன்னா கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டானுங்க. சரி, ஸோ நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆகிட்டு என்னடா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக கே கேரக்டரை வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா OB30 அப்டேட், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா OB31 அப்டேட். ஸோ நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இது இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர். பட் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க, அட்வான்ஸ் சர்வரே ஒரு அப்டேட். அதில் ஒரு அப்டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்டேட் கொடுத்துருந்தானுங்க. ஸோ சின்ன அப்டேட்லாம் இல்லை, மெயினாக மொத்தமாக டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 150 EB வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 100 EB தான் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. சீரியஸ்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஒரு சின்ன அப்கிரேட் மாதிரி உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக அது அப்கிரேடா இல்லை அடுத்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேடான்னு தெரியும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு நான் கிளிப் ஒன்று காட்டுறேன். ஸோ இந்த கிளிப்பை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை. ஸோ க்ரோனோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா க்ரோனோ போட்டு சுடுறாரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக நானே சொல்கிறேன். ஸோ இன்னொரு டைம் வந்து இந்த வீடியோ கிளிப்பை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ க்ரோனோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் ரவுண்டில் வந்து அந்த ஷீல்டை போட்டுக்கிட்டு சுட ட்ரை பண்ணுறாரு. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமையே சுட முடியலை ஓகேவா. ஆக்சுவலாக பவரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் க்ரோனோவோட வாழ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் சுட முடியாது அப்படின்றது ஒரு ஃபேக்ட். ஸோ அதை வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. பட் இப்போ அந்த ஷீல்டோட டேமேஜை வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து 800 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா இருக்காங்க. டே உள்ளே இருந்துக்கிட்டு
வெளியே சுட முடியலன்னா அப்படின்னா இந்த கேட்டோட பவரே வேஸ்டட். அப்புறம் இதுக்கு தான் இது குரோனோ நாங்கள் வச்சுருந்தோம், அதுக்காக தான் வாங்கி வச்சுருந்ததே, அதுவே போச்சு. அப்புறம் என்னத்துக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு தான் தோணுது. குரோனோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைச்சிக்கிட்டு இருந்தானுங்க, கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டானுங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமோட ஒரு பவர். ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈட்டிங் அண்ட் யூசிங் மெட்கிட் ஃபாஸ்டர் பை 5%, ஸோ 15% அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஃபேக்ட். ஸோ மெட்கிட் அதாவது ஃபைனல் லெவலில் பார்த்தீங்கன்னா 30-40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டானுங்க. அந்த 10 டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே காத்து கொண்டிருந்த அந்த கோல்ட் ராயல் பண்டில் வந்துருச்சு. ஸோ ஈட் பாண்டு டியூன் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோல்ட் ராயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் கிளிப் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்டில் இருக்க போகிற கோல்ட் ராயல் பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பண்டில் பற்றி உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு உங்களுக்கே தெரியும். இல்லை எனக்கு தெரியல, நீயே சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து கிறிஸ்மஸ் அப்டேட், ஸோ வின்டர் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேல் ஃபீமேல் பண்டில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது, ஸோ ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ மேல் பண்டில் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ ஒரு லெஜெண்டரி ஸ்கேட் போர்டு, அந்த ஸ்கேட் போர்டும் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு பண்டில் நம்மளுக்கு இந்த ஃபீமேல் பண்டிலோ இல்லை மேல் பண்டிலோ ஏதோ ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ஃபயரோட விண்டர்லேண்ட் லாகின் ஸ்க்ரீன். ஸோ ஒரு பெரிய அப்டேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு மினி மோடு மாதிரி ஏதோ கொண்டு வரணும் போல இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு லாகின் ஸ்க்ரீன் தான், பட் இது ஆக்சுவலாக ஒரு மினி மோடு மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு மோடு மாதிரி கொண்டு வர போகிறாங்க போல இருக்குது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ விண்டர்லேண்ட் அப்டேட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இது முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விண்டர்லேண்ட் அப்டேட்டோட அந்த லோகோ பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீனு, பண்டில்ஸ், அந்த ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஃபீல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். சரி கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் குரோனோட பவரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த குரோனோட பவரில் அப்படி என்ன மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ ஒன் கேன் ஃபயர் அட் அவுட் சைட் ஃபோம் ஃப்ரம் வித்தின் ஃபோர்ஸ் ஃபீல்ட், அதாவது வித்தின் ஃபோர்ஸ் ஃபீல்ட்லேருந்து ஃபயர் பண்ணுற ஆப்ஷன் வந்து தூக்கிட்டானுங்க. உங்களால் அந்த ஷீல்டை போட்டிங்க அப்படின்னா உங்களாலையும் வெளியே சொல்ல முடியாது, வெளியே இருக்கவங்களாலையும் உள்ளே சொல்ல முடியாது அப்படின்றதான் அப்டேட்டு. ஸோ குரோனோவை பற்றி நீங்களே உங்கள் கருத்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ என்ன கேட்டால் இனிமேல் ஊக்காங்க நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆக்சுவலாக அந்த குரோனோ யூஸ் பண்ணவங்களுக்கு ஊக்கம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், டக்குன்னு ஊக்கங்காக மாறிட்டு அடிக்கிறதுலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். ஸோ ஆக்சுவலாக குரோனோவே தூக்கிட்டாங்க அப்படின்னா வேறு என்ன நல்ல கேரக்டர் கொண்டு வர போகிறானுங்கன்னு சீரியஸ் தெரியல. நல்லா இருந்துச்சு பட் குரோனோவும் தூக்கிட்டானுங்க, பட் மேபி சம்திங் நியூ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சர்வீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட். டாடா.